வணக்கம் தமிழ் கேமிங். நாங்கள் விவேக் மட்டும் பிரேம். டே நாயக் நான் சும்மா இருறா, இப்படி பண்ணுறேன்னு சொல்லி இங்கே பாருங்க ப்ரோ. கண்ணு ப்ரோ சும்மா இருக்கலாம் ப்ரோ, எந்த கடைகளில் போய் அரிசி வாங்குறேன்னா கல்லெடுத்துக்கு போட்டாங்க. இல்லை ப்ரோ, ஆக்சுவலாக ஒரு பூச்சி ஒன்று இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பூச்சி நான் படுத்துருக்க நேரமாக பார்த்து கடிச்சு வச்சு போயிரு. இந்த கண்ணை மட்டும் அது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எக்கண்ணு வேணும் கேட்டியாமே. அந்த மாதிரி ரெண்டாவது வாட்டி கடிச்சு வச்சுட்டு போயிருக்கு. ஆனால் அதை விடுங்க, அந்த பூச்சா முக்கியம், அந்த பூச்சி முக்கியம், இந்த பச்சு முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஒரே அது ஒருத்தன் துப்பத்தில் இருக்கும் போது அதை நம்ம கேள்விப்படல, நமக்கு நிம்மதியாக தூக்கம் வர மாட்டேது. அது ஏன் தெரியல. இதை நான் வச்சுக்கோங்க, நாளை குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு நாள் இங்கே வரும்போது அதுக்கு தண்டனை தான் போகிற. இது கர்மா இஸ் அ பச்சி அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் சொல்லணும், ஓகேவா? லைவ் ஸ்ட்ரீம் நான் அழுகணும் தெரியாமல் சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. சரி, இன்னைக்கு நாள் எதுக்கு இன்னைக்கு என்ன? நமக்கு முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம 13வது ஆண்டை வந்துட்டு நம்ம வந்துட்டோம். அது காரணம் நீங்கள். 13 வருஷம் நாங்க பண்றது பெரிய விஷயம் இல்ல. 13 வருஷம் சலிக்காம இதுல அநேகமா நிறைய பேர் 10 வருஷம் பார்த்துட்டு இருப்பீங்க, 9 வருஷம் பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட வந்து அப்ப லைவ் பண்ணவங்க இன்னும் லைவ் பண்ணியிருக்காங்க. என் கூட தொடர்ந்து இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. வீட்டில் இருக்கவங்களுக்கும் நன்றி. நீங்க எல்லாரும் உங்களுக்கும் பெரிய நன்றி. புதுசா பாக்குறவங்களுக்கும் நன்றி. அப்பலேருந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு ஒரு சிறப்பான விஷயம், இன்னைக்கு இதை விட சிறப்பான இது நாங்கள் என்ன பண்ண முடியும்னு தெரியல. நம்ம வந்து ஒரு கேம் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் நமக்கு ஆசை இருந்திருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு சின்ன மினி கேம் நம்ம காட்ட போறோம். நம்ம கேம் வந்து ஒரு ஸ்டோரி கேம். ஸோ ஸ்டோரி முழுக்க வரும், பட் அதுல நிறைய மினி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட்டா நம்ம கேம் குள்ள போயிடலாம். இந்த கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மினி கேம்ஸ், ஒரு 20+ மினி கேம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே நம்ம தமிழ் நம்ம சின்ன வயசுல பார்த்தது அந்த மாதிரி கேம்ஸாக தான் இருக்கும். இந்த இடத்துல முதல்ல இந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்க போது இந்த மினி கேம்ஸ் மட்டும் காமிச்சாலும் நீங்க வந்து இதே மாதிரி தான் கேம் இருக்கணும்னு இப்படியே இருக்காது. இது ஒரு பார்ட் ஆஃப் தி கேம். ஒரு ஹீரோ என்ட்ரி பாருங்க ப்ரோ. எப்படி ஓ அந்த மாதிரியா? இப்போ நான் வரேன்டா, எங்கடா இருக்கு நீ? ஸ்கிரீன் கன்சிடர் பேரு. ஆ ஓய் ஃப்ரெண்ட்ஸ், சரி ப்ரோ, நம்ம சுற்ற சொல்லலாம் முதல்ல பாப்போம். பெட்டிக்குள்ளார ஒரு பிளே கிரவுண்ட் செட்டப் இருக்க மாதிரி வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்றது, கோலி சோடால வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சு எதுக்கு இது வச்சிருக்காங்கன்னா சும்மா இல்ல, மேல ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு. இது ஒரு ஸ்டேடியமா இருக்கிறதுக்கு லைட்டை தாங்கு பிடிக்க இங்க ஒன்று இருக்கு. இந்த இடத்துல ஓட்டையை அடைக்கிறதுக்கு சாக்லேட்னு சொல்லிட்டு தமிழ்ல கவர் இருக்கு. இது ஒரு கார்போர்ட் அட்டை. ஆமா, அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா என் தலைக்கு மேல பாருங்க, அந்த இடத்துல வந்து இந்த சீடுங்க இட்லி பூ. இது ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இது வீட்டுல தெரிஞ்சா அம்மா அப்பா கேளுங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு 4 கார்னர்லயும் பாத்தீங்கன்னா அந்த லைட்டை வந்துட்டு தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அப்புறம் இது எல்லாத்துக்கும் பரிச்சயமானது. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி பேர் வச்சா நமக்கு இதாயிரும். அந்த கம்பெனி வந்து ஒரிஜினல்னு போட்டிருப்பாங்க. நம்ம டூப்ளிகேட் உங்களுக்கானது. இது ஸ்கேன் பண்ணி பாத்துக்கோங்க. இது ஸ்கேன் பண்ணுங்க, உங்களுக்கானது இருக்கும். உங்களுக்கானது. ஆமா, நானும் என் ஸ்கிரீன்லயும் காமிக்கிறேன் பாருங்க பக்கத்துல. இத பாருங்க, உள்ள இருக்கிறத ஸ்கேன் பண்ணுங்க. ஒரு அதிர்ஷ்ட பிரைஸ் காத்து இருக்கு. இங்க தமிழ்ல திருக்குறள் எழுதிருக்கு. இங்க முருகராஜ் இந்த பேர் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கும். ஜாமெண்ட்ரி பாக்ஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ் பயன்படுத்தாம மியூசிக்கல் கருவியாக பயன்படுத்துறதுனால அதை அடிச்சுட்டு நம்ம மியூசிக்கல்னு வச்சிருக்க மாதிரி. அடுத்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி செடி. இந்த மாதிரி தான் நம்ம ஊரில் என்னென்ன பிளான்ட் நமக்கு பரிச்சயப்பட்ட பிளான்ஸாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் என்ன பயன்படுத்துகிறாங்க, அதுதான் ஆளுங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி தான் ஃபுல்லுமே இருக்கும். எல்லாமே வந்துட்டு எல்லாமே செஞ்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப்பர் தான் ஃப்ரம் ஸ்கிராச்சில் தான் பண்ணுறாங்க, பண்ணுறவங்களும். இது வந்து தக்காளி பழம். ஏன் சைடில் தக்காளி பழம் தெரியும். அப்புறம் இந்த மினுக்கிறது என்னன்னா பின்னாடி வரேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு வந்து தாங்கி பிடிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல், அடிஸ்கேல் ஏன் சொல்ற ஸ்கேல். இதுல வாங்காத அடியாடா. அப்புறம் இந்த இடத்துல வந்து இது ஒரு ஒரு முன்னாடி எல்லாம் நாங்க 90ஸ்ல பிடிக்கும் இந்த சாக்லேட் வந்து பொட்டி கடையில் வாங்கி சாப்பிட்டு போவோம். அந்த இதுக்கான தான் நம்ம தமிழ்ல வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு பென்சில். இந்த பென்சில் நிறைய பேர் வந்துட்டு கனெக்ட் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல 3-4 லைட் சோர்ஸுமே 4 பொருள் தருது. அந்த லைட்டுமே கூட ப்ரோ திருவிழால அந்த 1 லைட் 2 லைட் இருக்கும்ல பாத்தீங்களா, ஏன் மேல ஸ்கிரீன்ல அதுக்கு பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா வெளியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான இதெல்லாம் இருக்கும். இது நம்ம ஒரு டெமோ, நம்ம வந்துட்டு கேம் ரிவீலிங் அன்னைக்கு நம்ம கேம் ஸ்ட்ரீம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீ ஆர்டர் பண்ணுறது ஒரு நாள் வருதுல, அப்ப நம்ம பெரிய மீட்டப் பண்ண வச்சிருப்போம். அப்ப நேர்ல வந்து நீங்க அதை ஃபுல் இடத்த நான் காமிக்கலாம், ஆரம்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடம் தான் வந்து ஒளி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல போன வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு பாப்பட் வந்து பாத்தீங்களா, ஏறுக்கல் விளையாட்டுன்னு சொல்லிட்டு. இந்த விளையாட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ரெண்டே பேருக்கனால விதிமுறைகள் மாற்றம். சொல்லாதீங்க, கிளம்ப ஒருத்தன் வருவான் அவன் சொல்லுவான். இப்ப ஆக்சுவலா என்ன பண்ண போறனா, முதல்ல நீங்க மட்டும் எழுத்துங்களேன். இப்போ ஒருத்தர் கண்டுபிடிச்சு அழுத்திட்டாருன்னா நம்ம கேம்ல எங்கேயும் தூரமா இருந்தா அவங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுவோம், ஒருத்தர் வந்து கேம் ஃபைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம இன்னொரு பிளேயர் வந்துட்டு பக்கத்துல ஓய்யெழுத்து வரைக்கும் இருக்கும்.
குழந்தாய், இந்த விளையாட்டின் பெயர் ஏழு கல் விளையாட்டு. இந்த விளையாட்டின் விதிமுறை என்னவென்றால், உங்களில் ஒருவர் ஏழு கற்களை கண்டுபிடித்து களத்தின் நடுவே அடுக்க வேண்டும். மற்றொருவர் அவர் கையில் இருக்கும் அந்த கனிகளை கொண்டு கல்லை அடுக்குவரை ஐந்து முறை அடிக்க வேண்டும். களத்தில் சந்திப்போமா? வெளியே போடா. எனக்கு என் வேலை பொறுக்கிறது ப்ரோ. பொறுக்கு பொறுக்கி அடிப்பேன். பொறுக்கி தாண்டா நீங்க பொறுக்கி ஆரம்பிச்சிருச்சு. பொறுக்கி போயேன் சார். ப்ரோ இப்ப நான் வந்து ஏழு கல்ல நான் இங்க நடுவுல வைக்கணும் தான் இந்த கேம் சொல்லலாம். பரவாயில்ல எடுத்துக்கினியா. அதுக்கப்புறம் எனக்கு லோட் ஆகும். என் கையில இருக்கிறது பழம் தான். ஏன்னா கல்லு தான் அடிக்கணும். ஓயா மறிச்சிட்டே இருப்ப. போடு. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ இது? நீ எப்படியாவது இங்க தான வரணும். வைக்க வைக்க மாட்டேன் ப்ரோ. வச்சிரு. மாட்டானா? வைக்கிறேங்க. ஒண்ணு இருக்கியா? எனக்கு தெரிஞ்ச டைம் என்னுடைய சப்போஸ் ஜெயிச்சா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தோணுது இல்ல? சார் ஜெயிச்சு பார்க்கலாம். ஜெயிச்சு காமிக்கிறோம் சார். நான் ஜெயிச்சு காட்டுறேன் உங்களுக்கு சார். டாஸ் வேற வராங்களா? அவங்க ஜெயிக்கட்டும். டாஸ் ஒரு பேர் ஜெயிக்கட்டுங்க. ஆமா யோ உனக்கே அப்படி. சரி சரி சார். அடுத்து முதல் எடுத்துங்க. டாஸ்ல யார் வருதோ அவங்க ஜெயிக்கட்டும் ப்ரோ. சரி அடுத்த முறை அது வராது. கடவுளே ஐயா டிவி சாமியாரே நல்ல மன அவங்க இருக்க அவங்களுக்கு. நான் தான் ஜெயிக்கணும். வேண்டம் தானே? வேண்டம் தாங்க. நல்ல மனசு வேண்டாம் தாங்க. உங்க ராசிங்க எப்படி ஐயா? அவன் வேற கிளம்பி அவன் விடுங்க. நீ நம்ம சைடு இருந்துரு. ரெடி குடியா? ரெடி கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இவன் அடி வாங்கிதான் ஆகணும். இப்ப ஜெயிச்சா எப்படி இருக்குங்கிறத ஒரு இது காமிச்சிடும். சரி ப்ரோ. இல்ல நில்ல நில்ல. ஒண்ணு இருங்க மத்தியில. ரெண்டு இரா இரா. ஆமாயா. மூணு. ஏ ஒரு தடவை நானே கல்லெடுத்து அடிக்கிறேன். உனக்கு திறமை இருந்தா அடியா. ம் சரி அடிச்ச. இப்போ போற முடிச்சோம். இன்னும் ஒரு இன்னும் ஒரேடி தானா அடிச்சங்க? இப்போ வந்து நான் கல் எடுத்து வைக்கணும். கல் எடுத்து வைக்கணும். ஆமா நான் தான் நீங்க சொன்ன மாதிரி எப்படி நீங்க காமிச்சிடலாம். சரி ஓகே. ஜெயிச்சா என்ன மாதிரி இருக்குங்கிறது சொல்லிட்டு இது வந்து முழுக்க ஒரு லீடர் போட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா கடைசி ரெண்டு அடி வேணா ட்ரை பண்ணு. இப்போ நான் வச்சிடறேன். இருங்க இருங்க இருங்க. ஏ உண்மையா லெஜிட்டா ட்ரை பண்ற? லெஜிட்டா ட்ரை பண்ற. பரம மாட்டே. ஏ மூணு அடி அடிச்சீங்க. எங்கயா மூணு அடி அடிச்சேன்? நீ மூணு வச்சீங்க. சும்மா
சும்மா சொல்லுங்க நான் மூணு வச்சிருந்தேன் ப்ரோ லோட் ஆகுது ப்ரோ இருங்க அது ஒரு குறிப்பிட்ட அடுத்த தடவை லோடிங் இது வந்து ஆல் இது பண்ணதுன்னா நிறைய மாற வேண்டியது இருக்கு ப்ரோ இது ஆக்சுவலா இது வந்து ஃபைனல் இது இல்லை இது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் ஸோ இதில் நிறைய இருக்கு மேபி இதில் நீங்க இன்னொரு வேலை பண்ணுவோம் அது என்னங்கிறத நாங்கள் சொல்றோம் ஒன்று இதை முடிச்சிடறோம் ஏ இப்போ விட்ருச்சுங்க வாங்க வாங்க எங்கெங்க இன்னொரு கல் ஒரு கல் எனக்கு தெரியும் ஆ இங்கே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேம் ஸ்ட்ரீமர்ஸாக தான் நம்ம இருப்போம் எப்படி நம்ம சின்னதானோ மறுபடியும் எப்படி பெருசாக போகிறோம் வழியில் நம்ம சைஸுக்கு இருக்க உயிரினங்களாக நமக்கு எப்படி உதவி செய்யுதுங்க இல்லை ஆபத்தாக இருக்குதுங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்க போது நிறைய கலெக்டபிள்ஸ் இருக்க போது நிறைய மினி கேம்ஸ் நீங்கள் ஃபைன் பண்ண போகிறீங்க இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இந்த மினி கேம்ஸ்லாம் ஆப்ஷனல் தான் குறிப்பாக ஒரு ஸ்டோரி பரிச்சயமான விஷயங்கள் நிறைய இருக்க போது ப்ரோ நம்பூர் விளையாட்டு எக்கச்சக்கமாக இருக்கு ஆமாம் ஆனால் நீங்கள் இப்போ பண்ண போகிறது என்னென்னா நீங்க வந்து இப்ப என்ன தேர்ந்தெடுக்க போறீங்கன்னா நம்ம கேமுக்கு நம்ம கேம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அந்த கேமுக்கு ஒரு பேர் வேணும்ல நாங்க ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருக்கோம் இது வந்து டெவலப்பர்ஸ் அவங்க எல்லாருமே டீமா சேர்ந்து நாங்க டெவலப் பண்ணது முதல்ல இந்த கேமுக்கு வந்து ஆக்சுவலா ப்ராஜெக்ட்டுக்கு நாங்க என்ன பேர் வச்சோம்னா டிஜி ஸ்ட்ரிங் அட்வென்ச்சர் ஸோ இதுதான் முதல்ல கேமுக்கு இருந்த பேரு இது ஒரு பேரு இன்னொன்று இந்த கதை போற விதத்தை பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஒரு பேர் வச்சிருக்கோம் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த பேர் மேபி நீங்க புரிஞ்சுப்பீங்க இது வந்து டிஜிஸ் பிரதர் டு மீ அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ ரெண்டு போஸ்டர்ஸும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இதில் எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதுனா எனக்கு நல்லாயிருக்கு ப்ரோ அப்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க நீங்கள் எந்த பேர் அதிக பேர் சொல்கிறீங்களோ அதுதான் நம்மளுடைய கேமோட பேர் விரைவில் இந்த கேமோட மீட்டப்பில் நம்ம சந்திக்கலாம் அப்புறம் இன்றைக்கி நைட் 8 மணிக்கு நம்ம கியூஎன்டேவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ப்ரோஸ் பாய் ப்ரோ பாய் நன்றி